ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நான் உங்கள் சரண்யா தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொம்பது புதன்கிழமை இன்னைக்கு ஈக்குவிட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக நான் நம்புகிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி முப்பத்தி ஏழு புள்ளிகள் குறைந்து பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்சன்டேஜ் டவுன் ஆகி பத்தாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டியில் ட்ரேடான பங்குகளில் பதினஞ்சு பங்குகள் பாசிட்டிவ் ஆகும் முப்பத்தி நாலு ஸ்டாக் டிக்ளைனாகவும் ஒரு பங்குல எந்த சேஞ்சஸும் இல்லாமல் முடிவடைந்திருக்கு இண்டைசஸ் அதுக்கப்புறமா செக்டரல் வைஸ் இண்டைசஸ் அதர் இண்டைசஸ் எல்லாமே மேக்சிமம் டவுன் அப்படின்னே சொல்லலாம் ஐடி செக்டாரை தவிர ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம் நிஃப்டி ஃபிஃப்ட்டி முப்பத்தி ஏழு புள்ளிகள் டவுன் ஆகி சாரி நிஃப்டி ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே இன்றைக்கி டவுன் அப்படின்னே சொல்லலாம் செக்டாரல் வைஸில் பேங்க் செக்டர் நூற்றி இருபத்தி மூணு புள்ளிகள் நூற்றி இருபத்தி மூணு புள்ளிகளுக்கு மேலே டவுன் ஆகி இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு ஆட்டோ செக்டர் நூறு புள்ளிகள் டவுன் ஆகி எட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு அடுத்தது எஃப்எம்சிஜி எண்பத்தி ஐந்து புள்ளிகள் ஐந்து ஜீரோ புள்ளிகள் குறைந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற லெவல்லையும் மீடியா மெட்டல் ஃபார்மா பிஎஸ்சி பேங்க் ப்ரைவேட் பேங்க் எல்லாமே இன்றைக்கி டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு ஐடி செக்டார் நூற்றி மூணு புள்ளிகள் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் பாசிட்டிவாக பதினாறாயிரத்தி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு அதர் இண்டைசேஸில் நிஃப்டி கமாடிட்டீஸ் நிஃப்டி எனர்ஜி நிஃப்டி எம்என்சி நிஃப்டி இன்ஃப்ரா எல்லாமே மோர் தென் ஒன் பர்சன்ட் கிட்டத்தட்ட டவுன் ஆயிருக்கு அதே மாதிரி நம்ம கேண்டில் வைஸில் பார்க்கும்போது இன்றைக்கி பத்தாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூணு அப்படிங்கிற லெவலில் கேண்டில் ஓப்பன் ஆகியிருந்தாலும் பத்தாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ஹை போயிருக்கு பத்தாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஒன்று அப்படிங்கிற லோவை கட் பண்ணாமல் பத்தாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படிங்கிற லெவலில் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டி முடிவடைந்திருக்குது தொடர்ந்து ஐந்தாவது நாளாக ஒரு புது லோவை கட் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதை வந்து டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் எக்ஸ்பர்ட்ஸ் எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில் பார்க்கலாம் இன்றைக்கி நைன் சிக்ஸ்டி எயிட் பங்குகள் வந்து இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு பங்குகள் இன்றைக்கி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பங்குகள் பாசிட்டிவ் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஸ்டாக் டிக்ளை ஆகும் நூற்றி இருபத்தி எட்டு ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் ட்ரேடிங் முடிவடைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி குளோபல் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவிட்டியாக ஓப்பன் ஆகி அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பங்கு சந்தையும் ஒரு பாசிட்டிவாகவே தொடங்குச்சு அதுக்கப்புறமா நம்ம மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் வெயிட் ஆனது செல்லிங் ப்ரெஷர் வந்து வெயிட் ஆனது முக்கியமான இன்டெய்சஸை டவுனுக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் முக்கியமாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த பங்குகள் நிஃப்டி ஃபால் ஃபால் ஆனதுக்கு மோர் தென் முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குளோபல் க்யூஸ் வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டாவோட முடிவோட ஒரு அதாவது எதிர்பார்த்ததை விட இன்ஃப்ளேஷன் டேட்டா பாசிட்டிவாக இருந்து க்ளோபல் க்யூஸை சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் பங்குச்சந்தை இறுதியாக என் முடிவடைந்த நேரத்தில் ஒரு நெகட்டிவ் கொடுத்துருக்கு அப்படின்னே குறிப்பிட்டு சொல்லலாம் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது எடில் வைஸ் ஷேர்ஸ் ஸோ இந்த பங்கு பதினோரு பர்சன்டேஜ் ரெக்கவர் ஆனதுக்கு முக்கிய காரணம் பாம்பே ஹைகோர்ட் வந்து அனிலம்பானி குரூப் பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறது எடில் வயசுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸாக இருந்து அந்த பங்கை விலை உயர்த்திருக்கு ஸோ இதை பற்றி டீட்டெயில் தேவைன்னா டெக்ஸ்ட் பண்ணுங்க நம்ம இன்னும் டீட்டெயில் பார்க்கலாம் மற்றபடி ஜெட்டார்வேஸ் ஸோ நாளைக்கு போர்ட் மீட்டிங்கை பொறுத்து இந்த பங்கு இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ போர்ட் மீட்டிங்ல எடுக்கிற டிசிஷனை வச்சு இந்த பங்கு நாளைக்கும் பாசிட்டிவாக கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் போச்சு ஸோ இந்த லிமிட்டெட் வந்து ஒரு த்ரீ பர்சென்ட் லோயராக முடிவடைந்ததுக்கு காரணம் க்யூ த்ரீ ஏர்னிங்ஸு அடுத்தது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது த இண்டெக்ஸ் வந்து பத்தாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற லெவலுக்கு கீழே இன்னைக்கு முடிவடைந்தது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது ஸோ இன்றைக்கி நைட்டு ஓப்பன் ஆகிற யூஸ் மார்க்கெட்டோட கன்டினியூவிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுடைய பங்குச்சந்தை நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தற்சமயம் குளோபல் மார்க்கெட் யுஎஸ் மார்க்கெட் ஒன் பர்சன்டேஜ்க்கு மேலே ப்ராஃபிட்டாகவும் யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் பாசிட்டிவ் ஆகும் ஏஷியன் மார்க்கெட்டில் எஸ்டிஎக்ஸ் நிஃப்டியும் நிக்கியும் பாசிட்டிவாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதை நம்ம இங்கே பார்க்கலாம் அதே மாதிரி முக்கியமாக இந்திய ரூபாயின் மதிப்பு யுஎஸ்டி ஐஎன்ஆர் வேல்யூ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணலாம்

இப்போ தற்சமையாக நம்மளோட கமாடிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சில்வர் ஏழு புள்ளிகள் பாசிட்டிவாகவும் கோல்டு நூற்றி ஆறு புள்ளிகள் பாசிட்டிவாகவும் குரூடாயில் இருபத்தெட்டு புள்ளிகள் பாசிட்டிவாகவும் இருக்கு நேச்சுரல் கேஸ் அஞ்சு புள்ளிகள் டவுன் ஆகவும் அலுமினியம் காப்பர் நிக்கல் ஜிங்க் எல்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் லெட்டு மட்டும் ஒன்று புள்ளி இருபது புள்ளி ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ புள்ளிகள் குறைந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இது குளோபல் வைஸ்ல கமாடிட்டிஸ் இருக்கிற முக்கியமான நிகழ்வுகள் இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகளுக்குள்ளே வருவோம் இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்டில் அத்தானி போர்ட்ஸ் நாலரை பெர்சன்டேஜுக்கு மேலே ஏறி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் யூபிஎல் டாடா மோட்டார்ஸ் ஹெசிஎல் டெக் ஹெச்டிஎஃப்சி டெக் கேந்திரா ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்ஃபி அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்த கம் நிறுவனங்கள் எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கிற டாப் டென் கெய்னஸ் அதே மாதிரி டாப் டென் லாசஸ் ஹெச்ஆர் மோட்டார்ஸ் ஐஓசி ஹின் பெட்ரோ பிபிசிஎல் எஸ்பிஐ பேங்க் ஓஎன்ஜிசி கெயில் பவர் கிரிட் இன்ஃப்ராடெல் ஏஷியன் பெயின் இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி டாப் லாசஸாக இருக்காங்க மோஸ்ட் ஆக்டிவான ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சன்ஃபார்மா இன்றைக்கி ஒன்றரை பர்சன்டேஜ்க்கு மேலே டவுன் ஆகி நானூற்றி இருபத்தி எட்டு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிருக்கு இன்றைக்கி காலையில் நான் சன்ஃபார்மா நியூஸ் சொல்லும் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் க்யூ த்ரீ ரிசல்ட்டை அ நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருந்தாலும் க்ளோபல் நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு நகர்ந்த மாதிரி சில நிறுவனங்கள் மூவ் ஆகலான்னு ஸோ காலையில் இந்த சன்ஃபார்மா நிறுவனத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் மார்னிங் வந்து நானூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி ஒன்பது ஜீரோ அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி ஒரு கேப் அப் கொடுத்து ஆன இந்த பங்கு நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் ஹை போயிருந்தாலும் இன்றைக்கி டே லோவாக நானூற்றி இருபத்தி லெவலுக்கு கீழே லோ நானூற்றி இருபத்தி எட்டு க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ மார்னிங் ஓப்பன்லேயே கிட்டத்தட்ட பன்னெண்டு ப்ராஃபிட் இருந்த பங்கு மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி மூவ் நம்ம இங்கே பார்க்கலாம் அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இன்றைக்கி மோஸ்ட் இருந்த ஸ்கிரிப்ட்ஸை பார்க்கலாம் பேட்டா இந்தியா ஏழு பர்சன்டேஜ்க்கு மேலே ப்ராஃபிட் ரிலையன்ஸ் ஆக்சிஸ் பேங்க் ஹெச்டிஎஃப்சி ஜி என்டர்டெயின்மெண்ட் அத்தானி போர்ட்ஸ் டிசிஎஸ் இந்தியாவில் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஹெச்டிஎஃப்சி இந்த பே இந்த நிறுவனங்கள் எல்லாமே மோஸ்ட் ஆக்டிவ் பை வேல்யூ வால்யூமில் ஆக்டிவாக இருந்த முக்கிய பங்குகள் ஆர்கா சிஜி பவர் டிஷ் டிவி ஆர் பவர் சுட்சர்லாண்ட் ஜேஏஎஸ்எல் சன்ஃபார்மா ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா எஸ் பேங்க் அத்தானி பவர் அடுத்தது இன்னைக்கு 52 டூ வீக் ஹை அண்ட் லோவில் ட்ரேடான பங்குகளில் பார்க்கலாம் மொத்தம் பதினோரு ஸ்டாக்ஸ் ஃபிஃப்டி டூ வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய நிறுவனம் யூபிஎல் லிமிடெட் விப்ரோ லிமிடெட் இந்த இரண்டு பங்குகள் இன்றைக்கி ஃபிஃப்டி டூ வீக் ஹையை டச் பண்ணதில் கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகள் அடுத்து பேட்டா இந்தியா இன்னைக்கு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு அப்படிங்கிற புது ஃபிஃப்டி டூ வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு ஃபிஃப்டி டூ வீக் லோவை கவ மொத்தம் இரநூத்தி எழுபத்தி மூணு பங்குகள் ஃபிஃப்டி டூ வீக் லோவை டச் பண்ணியிருக்கு அதில் கவனிக்க வேண்டிய முக்கிய சில பங்குகளில் பார்க்கும்போது சிஜி பவர் இந்த பங்கு ஃபிஃப்டி டூ வீக் லோவை டச் பண்ணியிருக்கு அடுத்து எடில் வைஸ் இந்த நிறுவனம் ஃபிஃப்டி டூ வீக் லோவை டச் பண்ணியிருக்கு அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது முக்கிய பங்கு ஃபிஃப்டி டூ வீக் லோவை டச் பண்ணுது ஸோ இங்கே நம்ம பார்க்க ஜேகே டயர் ஃபிஃப்டி டூ வீக் லோவை டச் பண்ணியிருக்கு காதிம் லிமிட்டெட் ஃபிஃப்ட்டி டூ வீக் லோவர் டச் பண்ணியிருக்கு என்சிஎல் இண்டஸ்ட்ரீஸ் ஃபிஃப்டி டூ வீக் லோவர் டச் பண்ணியிருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ல ஃபிஃப்டி டூ வீக் லோவர் டச் பண்ணியிருக்கு ஸோ இப் இந்த நிறுவனங்கள் எல்லாமே இந்த தடவை ஃபிஃப்ட்டி டூ வீக் லோவர் டச் பண்ணியிருக்கு ஸோ விஜயா பேங்க் அகைன் ஃபிஃப்டி டூ வீக் லோவர் டச் பண்ணியிருக்கு ஸோ முடிவடைந்த மார்க்கெட்டில் பேசிக்காக நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்கள் இதுதான் சோ ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தனியாக ஒரு வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நம்புகிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் ஈக்விட்டியில ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸோட அட்வான்ஸ்டு இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவோட ஆண்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல ட்ரேட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டடான தகவல்களுக்கு நீங்கள் இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருக்கும் அதில் நாம் கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில விஷயங்கள் ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட்டடாக ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே